Peppers Entertainment Television. Turn on the heat. Vyasacharyarale ezhuthappattum Shukacharyarale upadeshikkappattum Parikshit ennum Maharajanale ketkappattadumana அழகர் கள்ளழகர் ஆத்துல இறங்குறாருனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பீச்சாங்குடல் அடிப்பா எல்லாம் அழகர் பேர்லயே. கள்ளழகர் வந்து வைகை ஆத்துல இறங்குறாரோ இல்லையோ அத போல எல்லாரும் அடிச்சு அதனால வீடு முழுக்க வாசல் முழுக்க சேரும் சகதி. ஆறு ஓடி வந்து பாக்குற தடால் தடாலும் விடலாம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டனென்னு ஆடுவார்களும் ஆயித்து ஆய்ப்பாடி ஆய்ப்பாடி முழுக்க ஒரே கோலாகலம். அவர் தொட்டிலில் இட்டாள் குழந்தை தொட்டில் படுக்கவே மாட்டார். அதனால தான் பிரம்மா அனுச்சுவிச்சார் வசந்த தொட்டில் மாணிக்கம் கட்டி வைரமிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விருதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. உனக்காக பிரம்மாவே கொடுத்தமிச்சிருக்கார் தாத்தா தொட்டில்னா அவள் தொட்டில்னா நம்ம தொட்டில் போடலாமா? தாத்தா அவனுடைய தொட்டில் வீட்டு பரனில் ஜாகிரதையாக வச்சிருப்பா. அந்த தொட்டிலில் ஒரு குச்சி கூட தாத்தா படுத்ததாக இருக்காது. எல்லாம் மாறி மாறி போயிருக்கும் இருக்கு. அதில் இருக்கிற கீழே இரும்பு மாற்றிருப்பா கயத்தை மாற்றிருப்பா பெரம்பை மாற்றி ஆனால் தாத்தா தொட்டில். அதை போலத்தான் சதுர்முகன் பிரம்மா தொட்டில் கொடுத்தமிச்சிருக்கார் மாணிக்கம் கட்டி வைரம் இடகட்டி எல்லாம் முழுக்க பண்ணினதெல்லாம் ஸ்வர்ணத்தில் நடுவில் நடுவில் மாணிக்கம் வச்சுருக்கார் வைரத்தை வச்சு வச்சு புதிச்சிருக்கா. அதில் தான் கண்ணனை இட்டு ஏலமலர் கூடல் ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார் தாலேலோ தாலேலோன்னு பாடணும் இல்லையோ கண்ணனுக்கு ராமனுக்காக தாலேலோ பாடினார் குலசேகர ஆழ்வார் கண்ணனுக்கும் தாலேலோ பாடியிருக்கார். அவர் சொல்கிறார் வேளப்போதகம் அன்னவந்தாலோ அது என்னென்னு தாலுலுத்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. நான் இந்த சரித்திரம் வந்து குலசேகர ஆழ்வார் பாடினத்து பத்து பாசுரம். அவர் என்ன சொல்லி புலம்பினார்னா யசோதை இதெல்லாத்தையும் பண்ண பெற்றுட்டாலே கிருஷ்ணானுபவத்தை பெற்றாளேன்னு தேவகி புலம்புறா. ஏன்னா அவள் பெற்றாளே தவிர அவளுக்கு மேலே எந்த அனுபவமும் கிடைக்காமலே படுத்தோல்லையோ. அப்போ தொட்டிலே இட்டு மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ இவனை பார்த்து சொல்கிறாப்ப நீ தானே வையமளந்தாய் நீ தானே மாணிக்குரலன் சொன்ன உடனே பெருமாள் எல்லாம் பூர்வ அவதாரம் பூர்வாசிரமம் அந்த ஆசிரமத்தில் இது இத்தனையும் பண்ணியிருக்கேன் அதைத்தான் இவ சொல்லி தாலாட்டு பாடிட்டுருக்கா போல் இருக்குன்னால் தாலாட்டு பாடினாள். அடுத்து கண்ணனுக்காக பேர் சூட்டினார் கிருஷ்ணன்னு கர்காச்சாரியர் பேர் சூட்டினார். உடனே பூதனை அனுப்பித்தான் கம்சன் அவனுக்கு இருந்த எல்லா அசுர பலத்தையும் கூட்டி பூதனே சகடாசுரன் ஜிர்மணாசுரன் பூதனை அனுப்பிச்சா சகடாசுரன் அனுப்பிச்சா திருணாவர்த்தாசுரன் அதை போலே எத்தனையோ அசுரர்கள் கடைசியில் கேசி வர்ற வரைக்கும் எல்லா அசுர சக்தியும் கூட்டி கோகுலத்துக்கு ஒத்தத்திரையாக அனுப்பிச்சு வைக்கிறார். போக 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 எல்லாரையும் கண்ணன் அழிச்சுட்டார். எப்படி இவன் எட்டு பேர் அழிக்க பார்த்தானோ அதை போல் அவர் ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கு விளக்கேத்தி வச்சா விட்டில் பூச்சி தானே வந்து வந்து உயிரை விட்டுடும் கண்ணன் விளக்கு எல்லா அசுரர்களும் விட்டில் பூச்சியாட்டம் வந்து விழுந்தார் அனைவருக்கும் உயிர் பிரிந்தது. ஆழ்வார் சாதிக்கிறார் குறவையாச்சியோரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவினீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்படா மற்றும் பல கேயத்திங்குழல் ஊதித்தும் பின்ன தோள்கள் மணந்ததும் என்ன சின்னதிலேருந்து அத்தனை சரித்திரம் பண்ணியிருக்காரா. அறவம் அடல் வேழம் ஆண் குருந்தம் புல்வாய் என்ன எத்தனையோ பெருமாள் எடுத்து ஏத்து கோத்து ஆடி உண்டு அட்டு அடுத்த செங்கணவன் பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசம். அப்போ பெருமானுடைய எல்லா சேட்டதும் அந்த கோகுலம் முழுக்க அனுபவித்தது. கடைசியாக கேசி அசுரன் வந்தால் முடிஞ்சு போட்டான் இனிமேல் கம்சன்டேந்து வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் கம்சன் பார்த்தார் அக்ரூரை அனுப்பிச்சு கண்ணனை மதுரைக்கு கூட்டின்வா நான் ஒரு வில்யாகம் ஏற்படுத்தி வச்சு கொன்னுடுறேன்ட்டு முன்னால் குவலையா பீடங்கிற யானையை நிறுத்தினார். அடுத்து முட்டிக சாணூரர்கள் மல்லர்களை நிறுத்தினார். மூணாவது கம்சன் தானே அமர்ந்து கொண்டார். அவர் நினச்சி பார்க்கறதுக்குள்ள அனைவரையுமே அழிச்சிட்டார் கண்ணன். வார்கடாவருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடிரு திருட்டி ஊர்கோள் சின்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை செத்து போர்கடா அரசர் பொருக்கடா மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கோள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வேன்னு திருவாய்மொழியில் போச்சலம். நீண்ட குவலையாபீடத்தை முடித்தான் யானை முடிஞ்சு போச்சு. அடுத்தது முட்டிக சாணூரர்கள் மல்லர்களை ஒழித்தான் கம்சனையே குஞ்சிபிடி திழித்தான் அவனும் அழிந்து போனான். கம்ச வதம் முடிந்த பிற்பாடு ஒட்டமாத்தன் தாயாரிடத்தில் ஓடினா வயசு பத்து பரந்தன்னைக்கு புறப்பட்டு போனவர் பத்தாண்டுகள் கழிச்சுனா திரும்பி வந்திருக்கார். அவளும் கண்ணன்ட்ட கேட்குறாப்போ காணுமாறனில் உண்டின அருளே எல்லாத்தையும் தேவகி நான் இழந்துட்டேன் யசோதை என்ன பார்த்துருக்காளாம் அந்த மொத்த சரித்திர நீ பிறந்து பால் குடிக்க ஆரம்பிச்சு தொட்டில் போட்டதுலேருந்து இப்போ கம்சவதம் பண்ணின வரைக்கும் மொத்தத்தையும் நான் பார்க்கணும்னா திரும்ப ஒரு தரம் காட்டினாராம் கண்ணன். பத்து வயசாகி அவருடைய சரித்திரமெல்லாம் திரும்ப காட்ட அத்தோடே தெய்வத் தேவகி ஆனந்தப்பட்டாள். படிக்கவே இல்லையே கண்ணா
வயசு பத்தாச்சு, பாடசாலைக்கு போனியோன்னா இவளை கொல்றதுக்கே நேரம் சரியா போச்சு, படிக்கெல்லாம் நான் போகவே இல்லை இப்போ, சரி இனிமேலானு படிக்க போகணும். என்ன உஜ்ஜயினியில் சாந்திபனிடத்திலே 64 நாள் சின்ன குருகுலவாசம், ஆயக்கலைகள் 64 நாளில் கற்றுக்கொண்டார். திரும்ப தன் நாட்டுக்கு வர கம்சனை கொண்டுட்டான்ங்கிறதுக்காக, கம்சனுடைய மனைவியர் ரெண்டு பேர், அவள் ரெண்டு பேரும் ஜராசந்தனுடைய பெண்கள், அவள்கிட்ட போய் புகார் பண்ணால் ஜராசந்தன் படையெடுத்தே வர ஆரம்பித்தான். 17 முறை படையெடுத்தான், அத்தனை தரமும் தோத்து போயிட்டான். 18வது முறை கண்ணனே புறப்பட்டு இனிமேல் நாம் எந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்மால் ஊர் மக்கள்லாம் கட்டப்படுறான்னு மேற்கு நோக்கி போய் சமுத்திரக்கரைக்கு சென்று கடலரசனிடத்திலே இடத்தை வேண்டி துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி கொண்டு ராஜாவாக அங்கே வாழ்ந்தார். துவாரகாதீசனா கண்ணன் இருந்தார். அந்த சமயமே பீஷ்மர் அரசனுடைய பெண் ருக்மிணி தேவி, ருக்மிணி தேவி கண்ணனை பற்றி கேட்டாள். ஸ்ருத்வாகுணானு புவனசுந்தர சின்வதாந்தே நிர்விஷ கர்ண விவரைகி ஹரதொங்க தாபம், பண்ணினால் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். 7 ஸ்லோகங்கள் கடுதா செய்தினா, பிராமணரிடத்தில் கொடுத்து அனுப்பிச்சா, நாளைக்கு சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல் இருக்கு, நீர் வந்து கைப்பிடித்து போம்னு சொல்ல கண்ணனும் வாயுவேக மனோவேகமாக தாருகங்கிற தேரோட்டி ஓட்ட தேரோடைய குண்டினபுரத்துக்கு வந்தார். நாகபூருக்கு பக்கத்தில் இருக்கிற கவுண்டின்யபூர் இப்பவும் இருக்கு, விதர்ப தேசத்தில் இருக்கிற ஊர், அங்கு வந்தார். அழகா ருக்மிணி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசடிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. இன்னைக்கு கல்யாண திருக்கோலத்தோட பக்தர்கள் எல்லாரையும் அனுகிரகிச்சுண்டு இன்னைக்கு முழுக்க வா ரெண்டு பேர் இருக்கட்டும். பராசர பட்டரும் நஞ்சியரும் பேசிக்கிறார். நஞ்சியர் பட்டரிடத்தில் கேட்கிறார், அது எப்படி 10 வயசாச்சு பிள்ளைக்கு, அவளுக்கு அதுதான் கடைசி பிள்ளை, அதுக்கப்புறம் குழந்தை பெறலே, பால் சுரக்குமான்னு. வயசு 10 ஆச்சேன்னால் பட்டர் பதில் சொல்கிறார், நீ உலகக்கணக்கை போட்டுருக்கே, இது தெய்வ குழந்தையை பற்றி பேசின்னு இருக்கோம், பெத்தவளுக்கு பால் சுரந்தது பெத்த குழந்தை குடித்தான் உமக்கேன் வந்தது வம்பு, அவளுக்கு கொடுத்த அவன் சாப்பிட்டுட்டு போறான், இதுல உமக்கு என்ன கசக்கிறதுக்கு போறா, இது நம்ம குழந்தையாட்டம் இல்லையே, இது மகனொருக்கல்லாத மாமேனி வண்ணன். அத்தோடே 10வது ஸ்கந்தம் முதல் பகுதி முற்று பெற்றது. கண்ணனும் வளர்ந்தான். உஜ்ஜயினிக்கு சென்று ஆயக்கலைகள் 64 நாளில் சாந்திபன் நடத்தல மொத்தத்தையும் கத்து முடிச்சுட்டார். திரும்ப வந்தாச்சு, ரொம்ப சீக்கிரம் குருகுலம், இவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் முடிச்சுட்டா படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். முடிச்சு திரும்பி வந்தார். தான் மதுரையிலேயே தான் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போது கம்சன் முடிந்தான்னா அவனுடைய பத்தினிகள் ரெண்டு பேரும் போய் மாமனார் இடத்துல புகார் பண்ணான், அதுதான் ஜராசந்தன். ஜராசந்தன் படையெடுக்கிறதுக்கு ஆரம்பித்தான். 17 முறை படையெடுத்தான், ஒவ்வொரு முறையும் தோல்வியோட ஓடினான். ஆனால் கண்ணன் கடைசியாக பார்த்தார், வேண்டான்னா, நாம் இங்கே இருக்கிறதுனால மக்களுக்கு கஷ்டமா இருக்கு, இவன் சண்டே சண்டேன்னு வரா, நாம வேற ஏதாவது நாட்டுக்கு போடுவோம், குழையா நீ, நம்ம எப்படி நம்ம நாட்டு விட்டு போக முடியும், இங்கே தான் இருக்கணும் என்று அவர் கூறினார். இப்படி பேசிட்டு கிடைச்சே 18வது முறை படையெடுத்து வந்தான். காலையவனன் ஒரு யவனேஸ்வரன், அவனை கூட துணைக்கு கூட்டின்னு வந்திருக்கா 3 கோடி பேர் மிளேச்ச சைன்யம். சைன்யத்தோட மதுரைய பட்டணத்தை முற்றுகை விட்டுட்டா. காலையவனன் கண்ணனை பிடிச்சி அழிக்கணுங்கிறதுக்காக வரா. தாமர மாலையை தரித்து கொண்டு கண்ணன் விடுவிடுன்னு தம் வீட்டிலேருந்து வெளியில் வரார். மேற்கு நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அப்போ காலையவனன் நாரதர் சொன்ன அடையாளத்தை வச்சு இவன் தான் கண்ணன் கண்டுபிடிச்சிட்டார். போகாதே கோழ போல ஓடாதே நில்லு சண்டை போடு என்ன அவர் சொன்னார் கண்ணன் கேட்டுக்கவே இல்லை. கூறுகிறார், சோபி பிரவிஷ்டஸ்தத்ரான்யம் சயானம் தர்திருஷே நரம் இதி மத்வாச்சுதம் மூடஸ்தம் பதா சமதாடயது தேகதேவாக்னிநாதக்தோ பஸ்மசாத் பவத் க்ஷணாத் ச இக்ஷ்வாகுகுலே ஜாதா மாந்த்ராது தனையோ மகான் முச்சுகுந்த இதி க்யாதா பிரம்மண்ய சத்யசங்கர. கண்ணன் ஏனோ தெரியல, இவன் பேச்ச கேட்காம மேற்கு நோக்கி ஓடினார். உத்தரப்பிரதேசத்தை தாண்டிவிட்டார். மதுரா இவா இருந்த இடம், அது உத்தரப்பிரதேசிலேருந்து நேராக மேற்க போனால் குஜராத் மாநிலம் வருது. குஜராத்துக்குள்ளே நுழைந்து ஆனந்துங்கிற இடம் அகமதாபாத்லேருந்து ஒரு 50-60 மைல் தூரத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு இன்றைக்கி டாக்கூர் துவாரகான்னு பேர். அங்கு போய் நிற்கிறார் கண்ணன். அன்று அந்த மாதிரிலாம் இல்லை, இன்னி கோவில் இருக்குது, அன்றைக்கி ஒரு குகை இருந்திருக்கு. குகைக்குள்ளே ஒரு முச்சுகுந்தன் ஒருத்தனுக்கு பேர், மாந்தாதாவனுடைய பிள்ளை முச்சுகுந்தன் உள்ளே படுத்துட்டுருக்கான், தூங்கிட்டு இருக்கான். கண்ணன் முன்னாடி ஓடி வரார். காலையவன் பின்னாடி தொலைத்தின்றே வரான். வந்தவர் கண்ணன் அவன் பேரில் தட்டுட்டு மூளையாக போய் ஒதுங்கினுட்டார். பின்னாடி இவன் சத்தம் போட்டே ஓடி வந்தானோ இல்லையோ, என்ன கண்ணா போறே போறேன்ட்டு வந்தவன் கிட்டக்க வரான். எழுந்திருந்தான் முச்சுகுந்தன். எழுந்த உடனே காலையவனனை பார்த்தா சாம்பலாக காலையவனன் கிழந்துட்டான். இவன் தான் கண்ணனை துரத்தின்னு வந்தவன். என்ன நடந்ததுன்னே முச்சுக்குன்னு தெரியல. எழுந்திருந்து, யார் நீ நிற்கிற, இவன்மோ சாம்பலா விழுந்திருக்க, என்னாச்சு,
ஓ ஒன்றும் தெரியாத அவனுக்கு இப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம், அதிலே தேவர்களுக்கு சகாயம் பண்ணி முச்சுகுந்தன் ஜெயித்து கொடுத்தான். தேவேந்திரன் இடத்துல கேட்குறான், ரொம்ப போரிட்டு இருக்கேன், ஆயாசமாக இருக்குது, நன்னா தூங்கணும், ஒத்துல என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா. இந்திரன் வரம் கொடுத்தான், போய் அந்த மலைக்குகையில் தூங்கு, யாரானு உன்னை தொந்தரவு பண்ணி நீ கண்ணை திறந்து பார்த்தே அவன் பிராணம் போயிடும் அப்படின்னு இந்திரன் வரம் கொடுத்துருக்கான். இந்த வரத்தை தெரிஞ்சு வச்சிருந்த கண்ணன் வேணும்னு இங்கே ஓடி வந்தார். ஓடி வந்து அவனை தற்றாப்பில் தள்ளிவிட்டு மூலையில் போய் ஒதுங்கின்றார். இது தெரியாத முட்டாள்தனத்தோட பின்னாடி ஒரு சுவாமி ரொம்ப நன்னா வந்தார். வந்த காலையவனன் போனால் முஜுகுந்தன் கண்ணை திறந்து பார்த்தான், பார்த்தா சாம்பலா படுவனோ போயிட்டான். வந்து கண்ணன் முன்னாடி நின்று அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். இது என்ன கதை, யாருன்னு என்ன நடக்கிறதுன்னா, இப்போ அந்த கதை தெரிஞ்சுக்கணுமா அருள் வேணுமா ரெண்டில் எதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ. தேவரீரை சேவிச்சதே போகும், இதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துட்டுருக்கேன்னு மூச்சுகுந்தனுக்கு பெருமான் அனுகிரகித்தான். அந்த இடத்துல இன்றைக்கும் எழுந்துள்ளிருக்கார் துவாரகையில், முதல் துவாரகை டாகூர் துவாரகையில் ரண சோடு ராய் என்கிற திருநாமத்தோடு இருக்கார். ரணன யுத்த பூமி, சோடுன்னா விட்டுட்டவர், ராய் ஓடி வந்தவர். ரணபூமியிலிருந்து வெட்டமில்லாமல் விட்டு விட்டு ஓடி வந்த எம்பெருமான் இன்னைக்கு எழுந்துள்ளிருக்கார். ஆறு வேளை பூஜையோட ரொம்ப ஆச்சரியமான ஹாரத்தையோடு எழுந்துள்ளிருக்கும் பெருமாள் ரணச்சோடராய் முதல் துவாரகை. அங்கிருந்து தான் கண்ணன் மேற்கு நோக்கி போய் துவாரகையில் மேற்கு கடற்கரையிலே கோமதி நதிக்கரையிலே கடலரசனிடத்திலேயே பிரார்த்தித்து 12 யோஜனை தூரம், கிட்டத்தட்ட 120 மைல், அத்தனை தூரம் நிலத்தை கையகப்படுத்தி, அப்போதான் முத முதல்ல நாம் பார்க்குற நிலம் கையகப்படுத்துதல் எப்பவோ இருந்திருக்கு பாருங்க அப்போலேருந்து. ஆனால் அது சமுத்திரராஜன் இடத்துல கேட்கறது பற்றினது, இவாழ்ட்டெல்லாம் கேட்கறது இல்லை. இது சமுத்திரராஜன் இடத்துல கேட்டு நிலத்தை வாழ்ந்தார், பெரிய அரண்மனை ஸ்தாபித்தார், மேற்கு கடற்கரையிலே வாழ்ந்து வந்தார்னு சரித்திரம். அதுக்கடுத்தது அங்கிருந்து கொண்டு தான் ருக்மிணி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் ருக்மிணி கல்யாணம் இப்போ சொல்கிற வழக்கம் இல்லை, அது சப்தாகத்தினுடைய கடைசி நாள் முடியறிச்சே தான் ருக்மிணி கல்யாணம் சொல்கிறது. ஆனால் அது இப்போ இல்லை. இப்போ அடுத்த கல்யாணங்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். செவந்த கோபாக்கியானம் முதல்ல ருக்மிணி கல்யாணம், அடுத்தது ஜாம்பவதி பரிணயம், சத்யபாமா கல்யாணம், ரெண்டு ஒரே கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. இனி செவந்த கோபாத்தியான சத்ராஜித்துன்னு ஒருத்தன், அவனுக்கு ஒரு நீண்ட பதக்கம் போட்டுருந்தா ஒரு மணி இருந்தது செமந்தக மணி, அது சூரியனுடைய அனுகிரகத்தால் அவனுக்கு கிடச்சிருக்கு. அதை தேய்ச்சாலே தோலா தோலாவாக தங்கம் கிடைக்கும், ரொம்ப நல்ல மணி. அந்த மணியை ஒரு நாள் கண்ணன் பார்க்கணும்னா, அதெல்லாம் அவனுக்கு தரமாட்டேன்னுட்டான். கண்ணனுக்கு வருத்தம், சரி போனா போகிறான், அல்பம் தெரியல போல் இருக்குன்னு விட்டுட்டார். அந்த சத்ராஜித்தனுடைய தம்பி, தம்பி ஒரு நாள் குதிரையில் ஏறிண்டு அந்த மணியை எடுத்து கழுத்தில் போட்டு காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனால் ஒரு சிங்கம் அவனை அடிச்சு கொடுத்து மணியை காணும். சத்ராஜித்து கண்ணன் தான் கேட்டார், அதனால் இவன் தான் திருடின் போயிருப்பான், வழக்கமே இவருக்கு அதுதான் விட்டான். என்ன சின்ன வயசுலேயே இந்த ஒரு திருடின் வந்திருக்காரோ இல்லையோ, அதனால் திருட்டுத்தானே இவனுக்கு பழக்கம், இப்போ இவர் தான் எடுத்துன்னு போயிருக்கணும்னா. கண்ணன் சொன்னார், ஏதோ 5 வயசுக்கு விளையாட்டு தனக்கு திருடினா, அத்தை இப்போ திருடுவேன்னு எங்கேயா நீ போய் சொல்லுவியோ, குழந்தைகள் கொஞ்சம் அப்படி இப்படி போய் சொல்லிட்டு திருடின்டா தான் நன்னாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஏதோ தின்பண்ணை வச்சுட்டு போயிருக்கோம், குழந்தை நம்ம ஒன்று தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி வச்சே 3 எடுத்து சாப்பிட்டுட்டா, சாப்பிட்டா நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சின்னு கேட்போம், சாப்பிட்டியா நீ தானே சாப்பிட்டேன்னா, இல்லையே எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அது சொல்லணும். அப்போ பார்த்து ராமனுக்கு இருக்கிற நேர்மை அந்த குழந்தைக்கு வந்து அது மெதுவாக ஆரம்பித்து, ஆம் தாயே, இந்த பாத்திரத்துக்குள் 12 வைத்து போயிருந்தீர், அதில் நீர் ஒன்று தான் சாப்பிட சொன்னீர், இருந்தாலும் யோசித்தடி எனக்கு விருப்பம் இருந்தபடியாலே ஆத்ம பரமாத்ம விவேக ஞானத்தோடே சரீராத்ம ஞானத்தை தொலைத்து அதனால் ஒன்றுக்கு பதில் 3 சாப்பிட்டுட்டேன், தோ நீர் வந்தவுடனே நேர உண்மையை சொல்லிட்டேன் பாரு இப்படின்னு குழந்தை சொன்னால் உடனே வைத்தியர் இடத்துல எடுத்துன்னு ஓடணும். இல்லை பயந்துபட மாட்டாளாம்மா, என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு இப்போ இவ்வளவு நேர்மையாக பேசுறதுன்னு. குழந்தை குழந்தையா இருந்தா தான் நான் நல்லா இருக்கும், அதுக்காக கண்ணன் ஏதோ விளையாடி இருக்காருன்னா அதுக்குன்னு திருடினு போயிட்டான்னு அர்த்தம் சொல்ல முடியுமா? காத்ரே பிரமுக நிரகாக்கிர நிவிசங்கா அதிமானோஸ்தவத்தில் சாதிக்கிறார், வெண்ணெயை முழுக்க சாப்பிட்டுட்டு பாக்கி கண்ணில் இருந்தா கையில இருந்தா உடம்புலலாம் பூசிப்பறான். அப்படினா தானே கண்டிப்பா என்னை பிடிப்பா, நான் திருடலேன்னு யாரா நினைச்சுட்டாள்னா, நான் இந்த லோகத்துல பிறவி எடுத்ததே திருடுறதுக்காகத்தான். அழ்வாரே சாதிக்கிறாரோ இல்லையோ, சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியன் தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டியவண்ண தொடுவண்ணப்போன் திமிலேற்று வன்கோன் கோட்டிடையாடின கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வெண்ணைய திருடி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கண்ணன் வந்தான்னுட்டார். சாமி இப்போ கீதை அதெல்லாம் வந்த இடத்துல பண்ணதுன்னா, அதுக்காக வரவே இல்லை, அவர் வந்தது நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கணுமா வெண்ணைய திருடி திருடி சாப்பிடணுமா. அன்யகோபகிருக கவ்யமுஷம் யசோதா குருவி துவதியம் அமிர்ஷமானா அழ்வான் சாதிக்கிறார், தம் வீட்டு வெண்ணையை சாப்பிட்டது கூட அவர் கவலையில், புறத்தியார் வீட்டு வெண்ணையை திருடி வேற சாப்பிட்டுருக்காரு, அந்த திருட்டு பட்டம் இப்போ எது வரைக்கும் வந்துட்டு பாருங்க. கண்ணனே வண்டியில் ஏறினார், விடுறதில்லை, உன் சமந்தக மணியை நான் கொண்டு ஒப்படைக்கிறேன் பார், போனால் இவன் கீழே விழுந்திருக்கான்னு தெரிஞ்சது. அப்படியே அந்த காலடிச்சோட பின்பற்றின்னு போனால் பெரும் குகை, அந்த குகையில கிளுகிழுப்பை ஆட்டம் இவருடைய மணி மாட்டி வச்சிருக்கு, அதன் கீழே அழகான ஒரு பெண் உட்காண்டிருக்கா, அவ அதை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கா. உள்ளே போனார், அந்த கிளுகிழுப்பை எடுக்கிறதுக்கு போனார்,
போனா பக்கத்துல ஒரு பெரும் கரடி, அந்த கரடி இவரோட சண்டைக்கு வந்தது. ரெண்டு பேருக்கும் துவந்த யுத்தம், கரடிக்கு இவருக்கு யுத்தம் நடக்கிறது. இவராலையும் அந்த கரடி ஓங்கி அடிக்க முடியல, கரடியும் இவரை ஓங்கி அடிக்க மாட்டேங்கிறது. என்னமோ போட்டுருக்கா போட்டுருக்கா. அப்புறம் தான் சட்டுன்னு புரிஞ்சு போச்சு, ஓ இது நம்ம ராமனுடைய அடுத்த அவதாரம் கண்ணன்னு அவர் நினைச்சிருந்தார். ஜாம்பவான் ராமாவதாரத்தில் இருந்தவர் தான் இப்போ கரடியாக இருந்திருந்தார். நம்மால் ஏன் அடிக்க முடியலேன்னு பார்த்தோம், நம்ம சுவாமி அப்படி இருக்கிறச்சே நம்ம எப்படி அடிக்க முடியும். ஓஹோ நம்ம பக்தன் ஜாம்பவான் போல் இருக்கு, அதான் நமக்கு அடிக்க முடியல. ரெண்டு பேரும் புரிஞ்சுண்டா, வந்ததற்காக தம் பெண் ஜாம்பவதியை அப்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஜாம்பவான். இன்னைக்கும் திருத்தங்கல் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அருகே இருக்கும் திருத்தங்கலில் ஜாம்பவதி தேவியோடையே திருத்தங்கல் அப்பன் எழுந்தருளீர் சேவை சாதிக்கிறார். அதையும் ஞாபகத்தில் கொள்க. அங்கேருந்து திரும்பி வந்தா, இந்தா சத்ராஜித்து உன்னுடைய நீண்ட பதக்கத்தை வச்சுக்கோ, நான் திருடின்னு போகலை, யாரோ திருடின்னு போனதுன்னா ஓ தப்பா போச்சுன்னு அவன் திருவடியில் விழுந்தான். தம் பெண்ணு சத்யபாமையை அப்போதுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆக ரெண்டு கல்யாணம் முடிஞ்சது, ஒன்று சத்ராஜித்து பெண்ணு சத்யபாமா பரிணயம், மற்றொன்று ஜாம்பவதி பரிணயம். இப்படியாய் கண்ணன் துவாரகையில் வாழ்ந்து வந்தார். கண்ணனுக்கு பிரத்யும்னன் பிறந்தான், பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறந்தான். எல்லாம் ருக்மிணி தேவியினுடைய திருக்குமாரனும் பேரனும். அதிலே அனிருத்தனுக்கும் பாணாசுரனுடைய பெண்ணு உஷைக்கும் பெருங்காதல் மலர்ந்தது. இந்த காதல் எப்படி தெரியுமோ வந்தது, ஆறு இந்த பாணாசுரன் கிழியே சொல்லியிருக்கேன், பிரஹ்லாதன், அவன் பிள்ள விரோச்சனன், அவன் பிள்ள பலி, பலி பிள்ள பாணாசுரன். அடுத்தது அவன் எப்படி வந்துட்டு இருக்காளோ இவன் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கார். இவர் வரிசை அவதாரம் பண்ணிட்டே இருக்கார், அவனும் விடாமல் எதிர்க்கிறதுக்கு பிறந்துட்டே வரானோ இல்லையோ. ஆகவே பாணாசுரனுடைய புறம் அவனுக்கு பெண் உஷே. உஷை ஒரு நாள் சொப்னத்தில் அனிருத்தனை பார்த்துட்டான். பெருங்காதல், கண்டதும் காதல். கல்யாணம் பண்ணிக்கணும், சொப்னத்தில் பார்த்தவாள்லாம் பண்ணிக்க முடியுமா, எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. அவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி, கவலைப்படாதே நான் அவனை கண்டுபிடிச்சு தரேன், எனக்கு படம் வரைய தெரியும், உலகத்தில் இருக்கிற அழகனெல்லாம் அவள் படம் வரைய ஆரம்பித்தா, ஒவ்வொருத்தராக வளைஞ்சிட்டு கிருஷ்ணனுடைய படத்தை வரைஞ்சா. ஜாடை அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவர் அத்தனை அழகு இல்லை, ஏன்னா கண்ணன் அழகு அதிகமும் இல்லையோ, இவர் அதை விட குறைச்சல் தானே. ஜாடை அது மாதிரி இருக்குது, அவர் இல்லைன்னா. அடுத்து பிரத்யும்னன் படம் வரைஞ்சா, இல்லை அனிருத்தம் படம் வரைஞ்சா, இவன் தான் உட்டாவும். கவலைப்படாதே நான் கூண்டு வந்து கொடுக்குறேன்னுட்டு துவாரகைக்கு போனால் மொட்டை மாடியில் கட்டில் படுத்துன்னா அத்தோடு தூக்கி வந்துட்டாவள். அன்னிலேருந்தே கண்ணனுக்கு பயம், நாமே இப்படித்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கண்ணன் திருமாளிகையில் முதல்ல நந்தகோபாலன் படுத்துட்டு போகிறான், அடுத்தது யசோதை படுத்துட்டு போகிறான், மூணாவது கண்ணன் படுத்துட்டு போகிறான். இல்லைன்னா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமோ, கடைசியில் அனிருத்தனை கட்டிலோட தூக்கின்னு போன ஊர். அப்பேரனுக்கே இதுதான் பாடுன்னா, அப்போ தாத்தா அழகுக்கு தூக்கின்னு பட மாட்டாளா, அதுக்காகத்தான் காப்பாத்தணும்னு முதல்ல நந்தகோபாலன், அப்புறம் யசோதை, அப்புறம் கண்ணன் அழைச்சின்னு வந்தா. ரெண்டு பேரும் அந்த புறத்திலேயே கொடுத்துன பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாணாசுரனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவா கல்யாணமாகி குடியும் கொடுத்தனுமா கணவனு மனியாக வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு நாள் அந்த புறத்தில் வந்தால் இவா ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்து இழுத்து சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சுட்டான். நம்ம பூர்வாச்சாரியர்கள் உடனே சொன்னால், இந்த ரகசியம் ராவணனுக்கு தெரியாத படுத்தே, கண்ணனையும் ராமனையும் சீத்தையும் ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிருந்தா எங்கள் ராமன் அயோத்திக்கு திரும்பி வர்றதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டார், அங்கேயே நிம்மதியாக இருந்திருப்பார். இங்கே என்ன தப்பா, இவர் ரெண்டு பேரையும் ஒன்றா அடைச்சிட்டானோ இல்லையோ, ஒரு இடத்துல கணவனும் மனைவியை அடைச்சிட்டு அவள் எதுக்கு போகணும்னு போகிறா. சீதைக்கே நமக்கு ராஜ்யத்தில் இருந்தால் ராமனோட ஒரு நிமிஷம் ஏகாந்தமாக பேசவே முடியல, காட்டுக்கு வந்தால் தான் பேச முடியும்னா, அங்கே குறுக்க ராவணன் தூக்கின்னு போயிட்டானோ இல்லையோ, அதுதான் ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். எங்கேயோ நீ அயோத்திக்கு போய் சண்டை போட்டு தூக்கின்னு போ, ஆனால் அவள் ரெண்டு பேரும் ஏகாந்தமாக இருக்கணும்னு வந்த இடத்துலன்னா தூக்கி போனான். பாணாசுரன் வந்தான், இருவரையும் சிறையில் எடுத்தான், அங்கே செய்தி போயித்து அனிருத்தனை காணோம்னு ஆபத்து. கண்ணன் சரி, இவனை எதிர்த்து போராடித்தான் ஜெயிச்சாகணும்னு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டார். இந்த புறத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து பெரிய சண்டை, பாணாசுரனுக்கும் அவனுக்கும் சண்டை மூண்டது. அவர் பெரிய சிவபக்தர், அதனால சிவன் சொல்லி வச்சிருந்தார், கவலைப்படாதே எது வேணும்னாலும் நான் உன்னை ரட்சித்து கொடுக்குறேன், கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் போத்தவனே என்று போற்றிடவானன் பிழபொருத்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஷனுத்தந்தாதியில் திருவனந்தமுதனார் சாதிக்கிறார். அக்னி, ருத்ரன், அவருடைய மகன் ஸ்கந்தன், காளிதேவே எல்லாரும் எதிர்த்து வந்தாளாம். மொத்த பேரையும் புறமுதுகிட்டு ஓட வைத்தான். நேரு செறிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேரு செறிந்தான் எரியமலலோன், பின்னும் நேரு செறிந்தான் முக்கண்மூர்த்தி கண்டீர், அப்பன் நேரு செறிவானன் திண்டோள் கொண்டவன்னே, அனைவரும் ஓடிப்போ. கடைசியாக போய் பரமசிவன் நின்னார், நீரே இப்படி என்னை அடிச்சிருந்தா அப்புறம் யாரெல்லாம் எங்களை நம்புவா, நாம தான் அழிப்பு கடவுள்னு வச்சிருந்தேன்னா மதிப்பு கொடுக்க வேண்டாமா, சரி போ என்று அழித்து விட்டு பாணாசுரனுக்கு 1000 கைகள், 998 கையும் விட்டுவிட்டார். ஏன் கொன்னு இருக்கலாமே என்னால், கொன்னா இப்ப பொண்ணை கல்யாணம் பண்ணி போய் ஆகணுமே,
அவன் சத்தம் போட மாட்டாளா? வந்து என்னுடைய தகப்பனாரை கொன்னுட்டா மாமனாரே கல்யாணம் பண்ணும் போக வந்தீர்னு கேட்டாள்னா அதனால் அவரை விட்டுட்டு கடைசியாக திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு அனிருத்தனுக்கும் உஷைக்கும் கல்யாணம் நடந்தேறியது அந்த சரித்திரம். அதே போல சத்தியபாமையை கருடனிலே வைத்து கொண்டு போய் முராசுரனை முடித்து நரகாசுரனை முடித்தார். அது ஒரு சரித்திரம். இறுதியாய் கண்ணன் தான் துவாரகையில் இருந்தபோது அவர் படிக்கிற காலத்தில் கூட படித்தவருக்கு சுதாமான்னு பேர். அவா ரெண்டு பேரும் சாந்தீபன் இடத்துல காலக்ஷேபம் பண்ணவா. சுதாமா இப்போ ரொம்ப ஏழ்மையில் இருக்கார், குழந்தைகள் நிறையா போயிட்டா. பகவன் யானி சாந்தியானி முகுந்தஸ்ய மகாத்மனா வீர்யாண் அனந்த வீர்யஸ்ய ஸ்ரோதும் இச்சாமகே பிரபோ கிம் கின் வர்த்தகாமான் பஜதோ நாத்தியபீஷ்டா ஜெகத்குரு அயம் ஹி பரமோலாப உத்தம ஸ்லோக தரிசனம். அவனுடைய மனைவி எல்லாம் ஏழ்மை. அவள் ஒரு நாள் சொல்கிறா, நம்ம குழந்தைகளுக்கு பாலே இல்லை, கண்ணன் தான் உங்களுக்கு நண்பனாச்சே, போய் கொஞ்சம் ஏதானு வாங்கிட்டு வரக்கூடாதா? அவர் சொன்னார், இந்த வெட்க கேட்ட அவனிடத்திலேயே போய் சொல்லிக்க சொல்கிறேன், இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீள், நண்பன் கஷ்டப்பட்டால் அது அவனுக்கு குறையில்லையோ, நான் சொல்கிறேன் போய் கேட்கலாம், கண்ணன் தப்பாக நினச்சிக்க மாட்டான். சரி, இவன் சொல்கிறதுக்காக இல்லாட்டாலும் ஒரு தரம் கிட்ட தரிசனம் கிடைக்குமோ இல்லையோ, அதுக்காக போவோம் அப்படின்னு சரின்னு கிளம்பினார். போனால் கண்ணனுக்கு எதானு சமர்ப்பிக்க வேண்டாமா, வெறுங்கையா நீட்டின்னு போய் சொல்கிறேன், நம்மக்கிட்ட சோற்றுக்கு கூட ஒன்றும் இல்லையே, கவலைப்பட வேண்டாம். எதிர்த்த வீட்டுக்கு போனால் ஒரு பிடி அவள் கடன் வாங்கிட்டு வந்தா, இந்த வீட்டுக்கு போனால் ஒரு பிடி அவள் கடன் வாங்கிட்டு வந்தா, புடவை தலைப்புலேருந்து கிழிச்சா, கிழிச்சு துணியை மூட்டையாக கட்டி அவர்கிட்ட சுருக்கு போய் கொடுத்தா, இது எடுத்துன்னு போய் கண்ணனுக்கு சமர்ப்பிங்கோ. எடுத்துனுட்டார், அவரும் கிளம்பிவிட்டார். த்ரீணி குல்மான்யதீதாய திஸ்ர கக்ஷாச்ச சத்விஜா கிருகம் துவயஷ்ட சஹசிராணாம் மகிஷீணாம் ஹரேர் த்விஜா சக்யு பிரியஸ்ய விப்ரரிஷேர் அங்கசங்காதி நிர்வதா அதோபவேஷ பர்யங்கே ஸ்வயம் சக்யு சமர்கணம். உள்ளே நுழைஞ்சா துவாரகை அவரால் நினச்சி பார்க்க முடியல. சொர்க்கபுரி ஆட்டம் இந்திரபுரி ஆட்டம் இருந்தது. நடுங்கிறது அவருக்கு தொடை, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவளுக்கு பெரும் பணக்கார இடத்துக்குள்ளே போக தோணுமா? அதனால் உள்ளே வந்தவர் ரொம்ப தாண்டி தாண்டி வேற வந்திருக்கார். ஏழு மலை தாண்டி, ஏழு நதி தாண்டி, காடு தாண்டி தாண்டி உள்ளே வந்திருக்கார். எங்கே கண்ணனோ நம்மளை கேட்டால் கழுத்து பிடிச்சி தள்ளிவிடுவாள் வேணுமோ பயந்துன்னு வரச்சே மாட மாளிகை உப்பருகையிலேருந்து கண்ணன் பார்த்தார். ஓ, நம்மோட கூட காலக்ஷேமம் பண்ண சுதாநாமன் இவர் அழைச்சின்னு வரணும். தன்னுடைய மேல் உத்தரி என் கீழே புரள புரள கண்ணன் மேல் மாடியிலேருந்து கீழ் நோக்கி இறங்கி வந்தார். வாசல்படியில் இறங்கி வீதியார ஓடுகிறார். ஊர் முழுக்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார், கண்ணனா வீதியில் ஓடுறார், இப்படி நம்ம பார்த்ததே இல்லையே. வேகமாக வந்தார், சுதாமாவை பிடித்துன்னு ரெண்டு பேரும் கட்டின்னு அழுதா, கையை பிடிச்சின்னு அழைச்சின்னு போய் மேல் மாடியிலே தன் ஆசனத்தில் உட்காந்து வச்சார். தான் இறங்கி பக்கத்தில் உட்காந்துட்டு தன் ஆசனத்தில் அமர்த்தி ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் அத்தனையும் கொடுத்து, ஏ எதுக்காக வந்திருக்கீ, ரொம்ப நாளாச்சே நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து, ஒரு மணி நாழி ரெண்டு மணி நாழி அளவளாவி பேசின்னு இருந்தா. அவரானா இவனை எதுக்கு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லணும், ஆனால் சொல்கிறதுக்கு நான் வெடுக்க முடியல, ஒரே வெட்கமாக இருக்குது. இருந்தாலும் பேசிட்டுக்கா பேசிட்டுக்கா போயின்னு இருக்கு. எனக்கு எதானு கொண்டு வந்திருப்பீரே, என்ன சாப்பிட்றதுக்கு கொண்டுந்தீர்னா அவர் புரியல, என்ன சொல்லுவோம் இவங்கிட்ட, இந்த கிழிஞ்சு போன சுருக்கு பையில் அவள் பொறி வச்சுட்டு போன்னு நான் இவங்ககிட்ட சொல்லுவேனா, வெட்கம் ஆனால் கொண்டுந்தது தெரியறது. கொஞ்சம் தானே ஓர கண்ணால் சுருக்கு பையை பார்த்துட்டே இருந்தார். இந்த சொத்து நம்மதல்ல, இது கண்ணன் எதற்காகவோ கொடுத்திருக்கிறார், நாம் நாமாகவே இருந்து கிருஷ்ண பக்தியோட மோட்சத்துக்கு போகணும் என்று சொல்லியே தன் வாழ்நாளை கழித்தார்னு சரித்திரம். கோதிலா வள்ளல் வேண்டிச்செல்லாம் தரும் கோதிலா மணிமண்டலோல் எம்பெருமான் சகலபல பிரதோகி விஷ்ணு, என்ன பலத்தை கேட்டாலும் கொடுப்பார், ஐஸ்வர்யமோ கைவல்யமோ மோட்சமோ எது கேட்டாலும். அதுக்காக நாம் ஒன்றும் பெருசாக செய்யணுங்கிறது இல்லை.